ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு சின்ன டெஸ்ட். ஏற்கனவே நிறையா டெஸ்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வீடியோ தான். நான் தமிழில் சொல்கிற சென்டென்சஸ் எல்லாமே நீங்கள் அதை இங்கிலீஷில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் அதை எழுதி வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் அதை மாற்றினாலும் ஓகே, இல்லை சொல்ல சொல்ல அப்படியே உடனே நீங்கள் இங்கிலீஷில் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் சொன்ன உடனே நீங்கள் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க, பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்களே வந்து நீங்கள் உங்களை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், ஓகே உங்களோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்றது. இல்லை உங்களால் உடனே பண்ண முடியல அப்படின்னா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். ஒரு மோர் தென் 7 or 8 இருந்தது அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு உங்கள் இங்கிலீஷ் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். பிலோ 5 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த டெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நீயாவே செஞ்சுக்கோ. யாராவது ஒருத்தர் ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா, இல்லை நீயாவே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நீயாவே செஞ்சுக்கோ அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், உனைய யார் இதை செய்ய சொன்னா. நெக்ஸ்ட் ஒன், நீ ட்ரை பண்ணாமல் உன்னால் புரிஞ்சிக்க முடியாது. நெக்ஸ்ட் ஒன், அவன் அவனுடைய தப்புக்காக மேலே என்னைய குறை சொல்கிறான், அவன் தப்புக்கு என்னைய குறை சொல்கிறான். இது ஏற்கனவே ஒரு டெஸ்ட்டில் கேட்டேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கி சண்டே மாதிரி இருக்குது. இப்போது ஏதாவது ஒரு வீக் டேஸில் என்னைக்காவது நடுவில் என்னைக்காவது லீவ் விட்ருக்காங்க, டிவிலலாம் வந்து ப்ரோக்ராம்லாம் இருக்குது அப்படின்னா, நம்ம வீட்டிலே எல்லோரும் இருக்கிறாங்க, வீட்டில் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இருந்தால் இன்றைக்கி வந்து சண்டே மாதிரி இருக்குது எல்லோரும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், அங்கே தான் நான் இந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சேன். இது வந்து என்னென்னா, இப்போ ஏதோ ஒரு இடத்த பற்றி நம்ம பேசுகிறோம், நேற்று வந்து அந்த மார்க்கெட்கிட்ட போகிறேன், மார்க்கெட்டுக்கு போனேன், இல்லை அந்த கடைக்கிட்ட போனேன் அப்படிலாம் சொல்லும்போது, ஆ அதுக்கு பக்கத்தில் தான் அந்த இடத்துல தான் நான் அந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறது தான் கஷ்டம். இது நம்ம நார்மலாக சொல்லுவோம்ல, யாராவது ஒருத்தர் இதை செய்ய அதை செய்யலாம் சொன்னால் சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அது வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு நியூஸ்லலாம் சொல்கிறது, ரொம்ப மழை பெஞ்சுது இல்லை புயல் இருக்குது அப்படின்னா மீனவர்கள்லாம் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நியூஸில். இது வந்து நான் ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இந்த சைக்ளோன் ரிலேட்டடாக பேசுகிறது, அப்புறம் ரெயின் ரிலேட்டடாக பேசுகிறது, அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள், அது வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் வந்து சேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் பேசிடலாம். இது நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப நேரம் சேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா சேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் பேசிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம். இதுவும் வந்து நான் வந்து நிறைய வீடியோவில் சொன்னது தான், சேட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசிடலாம். நெக்ஸ்ட் ஒன், அதே மாதிரி தான் இதுவும், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற நேரத்துக்கு நம்ம பேசாமல் நடந்துருவோம் அப்படிலாம் சொல்லுவோம்ல நம்ம, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக நடந்தே போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் சென்டென்சஸ். இதெல்லாம் உங்களுக்கு உடனே டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சுது, உடனே இங்கிலீஷில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னா வெல் அண்ட் குட், இல்லைனா எழுதி வச்சுட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள், டிரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள். நீயாவே செஞ்சுக்கோ, இந்த நீயாவே செஞ்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப். இந்த டூ இட் யுவர் செல்ஃபை தான் வந்து நிறைய நம்ம யூடியூப்பில் வீடியோலாம் பார்ப்போம், டிஐஒய்னு போட்டிருப்பாங்க, அதோடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த டிஐஒய்ன்றது அதோடைய அப்ரிவேஷன் தான், டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்றது தான் டிஐஒய் அப்படின்னு போட்டிருக்காங்க, நீயே செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், உனைய யார் இதை செய்ய சொன்னா, ஹூ ஆஸ்க் யூ டு டூ தேட். ஹூ ஆஸ்க்ட், இது வந்து பாஸ்ட் டென்ஸ், ஹூ ஆஸ்க் யூ டு டூ தேட். நெக்ஸ்ட் ஒன்,
நீ ட்ரை பண்ணாமல் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ ட்ரை யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். இதே இதை வந்து நம்ம இஃப் கிளாஸ்க்கு பதிலாக தான் அந்த அன்லெஸ் நீ பண்ணாட்டினா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம அன்லெஸ் யூஸ் பண்ணுறோம். நீ ட்ரை பண்ணாமல் உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அன்லெஸ் யூ ட்ரை யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒன், அவன் அவனோட தப்புக்கு என்னைய குறை சொல்கிறான். ஹீ இஸ் பிளேமிங் மீ ஃபார் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு சண்டே மாதிரி இருக்குது. இட் சீம்ஸ் லைக் சண்டே. இட் சீம்ஸ் லைக் சண்டேனா சண்டே மாதிரி இருக்குது அப்படி சொல்கிறதுக்கு. அங்கே தான் நான் இந்த நாய்க்குட்டியை கண்டுபிடிச்சேன். That is where I found this puppy. Next one, சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், செய்கிறது தான் கஷ்டம். Easier said than done. இது வந்து ஒரு ப்ராவர்ப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியர் செட் தேன் டன். யாராவது ஒருத்தர் இப்படி செஞ்சுரு அப்படிலாம் செஞ்சுரு அப்படிலாம் சொன்னாங்கன்னா சொல்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அந்த நேரம் நம்ம இப்படி சொல்லிக்கலாம். ஈஸியர் செட் தட் டன் தேன் டன். நெக்ஸ்ட் ஒன், மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இதுக்கு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபிஷர்மென் ஆர் அட்வைஸ்ட் நாட் டு வெஞ்சர் இன் டு த சீ. இந்த வெஞ்சர் அப்படின்றதா வந்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மீடியாவில் ரொம்ப யூஸ் பண்ணுறது. நியூஸ் பேப்பர் அண்ட் டிவி நியூஸ் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டில் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப. ஸோ நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நியூஸ் பேப்பர்லாம் படித்தோம்னா நமக்கு தெரியும். So, fishermen are advised not to venture into the sea. And next one, na chat pandrathu badala pesiruven pesiralam. I would rather speak than chat. Next one, bus ku wait pandrathu badala na nadandhe poiduven. I would rather walk than waiting for the bus. Idhalanda vandu ipo and I would rather and would rather vache oru video irukku adala pathina kandipa adu therinjirukum. இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம பேசுகிறது தான். ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கரெக்டாக வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அண்டு இதுக்கு இப்போது பார்த்த சென்டென்சஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா சில பேர் நீங்கள் கொஞ்சம் மாற்றி ஏதாவது எழுதிருப்பீங்க, அதுக்கு பதிலாக இப்படி போடலாமா அப்படி போடலாமா அப்படி சொல்லிட்டு. ஸோ மெயினாக நம்ம இப்படியே எழுதணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல இங்கிலீஷாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டாகவும் இருக்கும். நம்ம பேசும்போது அது நல்லதாகவும் கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதினோன்னா இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. ஐ மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். தேங்க்யூ, பாய்.